ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் விவிலியங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல் நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் வணக்கவர்களே நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய கட்டளை படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கலகம் வர வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் கடவுளாகி ஆண்டு பின்பற்றவர்களாக நீங்க இருப்பீங்க வாழ்வீங்க அப்படி இல்லைன்னா ஆண்டுடைய கட்டளை செம்பமெடுக்காம அவருடைய கட்டளுக்கு எதிராக நடந்து கழக வளர்ச்சி நடந்தீங்கன்னா சாவீர்கள் இதுதான் செய்தி இல்லைங்களா எப்போ சொல்றாரு நீங்க கேட்டுக்கிட்டு அரசை இங்க அரசா இருந்தாலும் ஆள்றவன் யாரு கடவுள் அதுதான் அதுதான் அதனுடைய அழகான செய்தி உள்ள பொடி வச்சு பேசுறாரு இதோ நீங்கள் கேட்டுக்கொண்ட அரசர் இந்த அரசன் சொற்படி கேட்டு இந்த அரசனுக்கு கீழ்ப்படிந்து இந்த நீங்கள் நீங்கள் சொல்லியே ஒரு அழகான வசம் பாருங்க ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளுக்கு எதிராக கழகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் அரசர் எங்கேருந்து கடவுளுடைய கட்டளை கீழே இருக்கிறார் இருக்கிறாரு கடவுளுக்கு மேலே கடவுளுடைய கட்டளைக்கு கீழே இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இருக்கிறார் அரசன் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க கொடுத்துருங்க நாகாசு அம்மோனி அரசனனுடைய படை தளபதியை எதிர்கொள்வதற்கு இந்த அரசன் வழிநடத்துவான் ஆனால் இந்த அரசன் வழிநடத்துறது நான் தான் மெயின் சுவிட்சு ஏன் ரிமோட் கண்ட்ரோல் ஏன் டக்குது மற்றெல்லாம் சும்மா அக்கடா தான் அதுதான் கடவுளுடைய அழகான செய்தி அதுதான் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள் ரொம்ப முக்கியமான செய்தியை அழகாக சொல்கிறார் ஆசை ரொம்ப அழகாக சொல்கிறார் அரசனு கேட்குறீங்க அந்த அரசனே வந்தாலும் அவன் என் கட்டளைப்பில தான் செய்யணும் இதில் வந்து ஒரு நான் சொன்னேன் இந்த வரலாற்று நூல்களில் ப்ரோ மொனார்கிகள் ஆன்டி மொனார்க்கிகள் முடியாட்சி சார்பு முடியாட்சி மறுப்பு என்கின்ற இரு கொள்கைகளும் உறைந்து கொண்டே போய்க்கிறது இணைந்து கொண்டே போய்கிறது இரு கருத்துக்களும் சம விதமாய் இந்த இடத்துல பரிமாறப்படுகிறது நான் சொன்னேன் இந்த வந்து அழகான ஒரு செய்தி ஆண்டவரை முன்னிறுத்து வைத்து அரசனை மற்ற மக்களோடு ஒன்றாகி வைத்து அரசன் என்கிறவன் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஈக்குவல்ஸ் எல்லாரும் சமம் அந்த ஈக்குவலாக எல்லாரும் சமமாக இருக்கிறதுல முதல் பிரதிநிதி அரசன் அவ்வளோதான் அரசர் அழகாக அந்த அரசனுடைய நிலையை வரையறுக்கிறார் மக்களுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவர் பொலிட்டிக்கலுடைய டெஃபினிஷனையும் அதனுடைய லிமிட்டேஷனையும் அழகாக உள்ள சொல்கிறார் அதுதான் வந்து அப்படியே ரொம்ப இடைச்சர்களோடு பேசுகிற ஒரு வியூகம் அமைத்து பேசுகிற ஒரு வரலாற்று நூலாசிரியரை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அடுத்த வசத்து போவோமே இப்போ மூன்று வினைச்சொற்கள் நம்ம சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஒன்று கடவுளுக்கு அஞ்சு முதலாவது இரண்டாவது அவருக்கு பணிந்து மூணாவது அவர் குரலுக்கு செவி கொடுத்து நான்காவது அவர் கட்டளுக்கு எதிராக கழகம் விளைவிக்காமல் இருந்தால் இது ஒவ்வொன்றையும் ஒரு வார்த்தை சொன்னோம்னாக்க பதினாலு பதினஞ்சு ரெண்டும் இணைந்து போகும் வந்து நாட் ஒன்று எஸ் ஆண்டவருக்கு அஞ்சு என்ற ஒரு வார்த்தை வருகிறது இதில் வந்து அஞ்சு வாழ்தல் என்பது பயப்படுறது நடுங்கிறது அப்படின்னு அதில் வந்து மூன்று விதமான பயங்களை பியூடிங் சுட்டி காட்டுகிறது ஒன்று வந்து அப்படி அடிமைத்தன பயம் அடிச்சிருவாங்களோ உதச்சிருவாங்களோ செத்துருவோம் என்கின்ற ஒரு பயம் அடிமைத்தன பயம் அது வந்து ஹெல்ப்லெஸ் ஃபியர் ஒப்ரஸிவ் ஃபியர் நம்மளை ஆண்டுகிற ஆளுகிற அடிமைப்படுத்தி ஒரு சக்தி இருக்குது அதுக்குள்ளே நம்ம செத்துப்போவோம் என்று நினைக்கிற ஒரு இயலாமை கூடிய ஒரு பயம் இரண்டாவது வந்து ரெஃபரன்ஷியல் ஃபியர் ஃபாதரை வராரு டேவிட் ஃபார் வராரு டக்குன்னு எந்திரிப்போம் பெரியவங்க இல்லைங்களா டைரக்டர் வர நம்ம எந்திரி ரெஃபரன்ஷியல் ஃபியர் அவர் நம்ம அடிப்பார் உதப்பார் எல்லாம் சாப்பாட்டுக்கு வரன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் பயப்படுறோம் இல்லை அவருடைய மரியாதை கலந்த ஒரு பயம் ரெண்டாவது பயம் மூன்றாவது பயம் வந்து ரொம்ப அழகான அந்த பயம் வந்து ஞானத்தினான பயம் கடவுளுக்கு அஞ்சது ஞானத்தின் துவக்கம் நான் அஞ்சுறேன் அப்படின்னா கடவுளுக்கு அஞ்சுறேன்னாக்கே அதன் வழியை ஆசையை பெற்றுக்கொள்கிறேன் அர்த்தமாகும் அது வந்து தப்பு பண்ணக்கூடாது நேரிய வழி நடக்கணும் நல்லது நினைக்கணும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் என்கின்ற மீட்பின் ஒரு அச்சம் மீட்பை பற்றிய அச்சம் அது ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்குது நம்ம கரெக்டாக உள்வாங்கணும் நிறைய சமயத்தில் குழப்பிக்கிறோம் அச்சம் என்பது சிக்மன் ஃபைனுடைய க உளவியல் கருத்துக்களில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற வருது இந்த பயத்தை தூக்கி போட்டோம்னா நிறைய பதவிகளும் புகழும் தானாக வந்து சேரும் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாமல் நம்மை நம்பிக்கையின் பாதை நடத்தி செல்லாமல் இருக்க தடுக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர் வினை சக்தி அச்சம் பைபிள் அழகாக சொல்லுது ஆண்டவர் கஞ்சி வாழ்கிறவன் நான் கிளாஸில் பைபிளில் சொல்லுவேன் சாமி முன்னாடி நீ பணிஞ்சு நடந்தேன்னா என் முன்னாடி நிமிந்து நிற்கலாம் சாமி முன்னாடி நீ நிமிர்ந்து நின்றுனா எல்லாருமே பணிஞ்சு தான் நடந்து ஆகணும் அதாவது இஃப் யூ ஆர் பவ்விங் பிஃபோர் காட் என் நீட் நாட் பவ் பிஃபோர் எனிபடி இஃப் ஆர் நாட் பவ்விங் பிஃபோர் காட் ஆணவத்தோடு அறிவின் செருக்கோடு நடந்தினா கை கைகட்டி தான் நின்று ஆகணும் ஏன்னா நீ காரியவாதி சந்தர்ப்பவாதி கடவுளின் பக்திவாதி அல்ல அதான் வந்து இந்த இடத்துல அட கடவுளுக்கு அஞ்சு அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை அந்த வார்த்தையில் அடைகிற அர்த்தமும் மிக அதிகம் இப்ரஹிம் மொழியில் அஞ்சாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அஞ்சாதுன்றோம் இப்ரீம் அஞ்சாதுன்றது வந்து தமிழில் ஒரு வார்த்தை அஞ்சா அஞ்சு அஞ்சாது அதே அல் தீரா அப்படின்றாங்க அல்னா நாட் தீரா என்றால் பயப்படாத அல் திரா ஃபியர் நாட் பைபிளில் எனக்கு தெரில உண்மையான தெரில முன்னூற்று அறுபத்தஞ்சுக்கு தரோக்கு மேலே அது வார்த்தை வருது அல் தீரா இட்ஸ் ஃபார்முலா ச ஃபார்முலா டிவைன் ஃபார்முலா டிவைன் இம்பரேட்டிவ் ஃபார்முலா கண்ணே பயந்துக்காது கண்ணே அல்ல பயப்படாத அதான் சாமியோட கட்டலை அஞ்சாவே நான் ஒன்று ஓடி இருக்கிறேன் அதான் யோசுவாக்கு மோசேக்கு மற்றும் எல்லா எரிமாக்கடலும் சொன்ன வார்த்தை தான் அஞ்சாவது அல் தான் அஞ்சாதே நான் ஒன்னோடு இருக்கிறேன் அது வந்து இட்ஸ் டிவைன் இம்பரேட்டிவ் இட்ஸ் நாட் டிவைன் கன்சோலேஷன் இட்ஸ் இம்பரேட்டிவ் கடவுள் ஆணைடுறார் ஏ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் அந்த ஆணை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படினாக்க பயப்படவே மாட்டோம் முந்நூற்றஞ்சு தடவைக்கு மேலே அந்த வார்த்தை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ப்ரொடக்ஷன் ஆசிரியர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து சொல்கிறார் முழு தரது தினம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறார் பயப்படாத அப்படிங்கிறார் அப்படியே கடலில் போகிறாங்க அதில் ஆறு தழுது வீசி அடிக்குது புயல் காற்று சூறை காற்று தண்ணி உள்ளே ரம்புது அப்படியே ஆண்டு வரையும் நாங்கள் மடுகிறோமோ அவங்க கக்கையே இல்லையா அப்படின்னாங்க அவர் சாமி வந்து இறையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு எல்லாம் அடங்குது ஏன் பயப்படுறீங்கன்னு தான் கேட்டார் நான் உங்களோட இருக்கிறேன்னு ஏன் பயப்படுறீங்க யோவானது நட்சத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு அஞ்சாதிரர்கள் உலகத்தில் நான் ஜெயித்து விட்டேன் உலகத்தில் உங்களோட துன்பம் உண்டு துயரம் உண்டு கண்ணீர் உண்டு கவலை உண்டு வேதனை உண்டு வருத்தம் உண்டு பயப்படாதீங்க நான் ஜெயிச்சிட்டேன் என்ன மாதிரி நீங்களும் ஜெயிப்பீங்க அதான் சாப்பிடுவைய வாக்குறுதி பதினான்காம் வசனத்தில் மூன்று அழகான எப்ரே வினைச்சொற்கள் வருகிறது அது மூன்றுமே வந்து ஆண்டவருடைய பற்றிய அச்சத்தில் வாழ்கிற பக்திமான் நீதிமானுடைய நன்னினை பற்றிய வினைச்சொற்களாக அமைகிறது ஒன்று அடவருக்கு கஞ்சி யாரே நான் சொல்கிறேன் அல்தீரா பயப்படாதுன்ற ஆண்டவர் அந்த ஆண்டுக்கு அஞ்சு நடக்கணும் எப்படிப்பட்ட அச்சம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஆசையை பெற்றுக்கொள்கிற ஆண்டுடைய கட்டில் கீழ்படிந்து நடக்க என்ற பாஞ்சியுள்ள ஒரு அச்சம் அது இது இரண்டாவது அவருக்கு பணிந்து இந்த பணிந்து என்பது சேவையை கூடியதாக இருக்கிறதும் உங்களுடைய திட்டம் என்னுடைய செயலாக மாறணும் நீ என்ன நினைக்கிறீங்களோ அதனுடைய செயலாக்கும் சக்தியாக நாம் மாறணும் ஆண்டவரே அதுதான் பணிந்து என்பது அதுதான் சேவை எவ்வித என்கிற சொல் மூன்றாவது அவரது குரலுக்கு செவிமடுத்தோம் என்றாள் அவர் குரலுக்கு செவிடுத்தோம் என்றாள் அது ரொம்ப அழகான வார்த்தை அவர் வந்து நல்ல ஆயின் அவருடைய சத்தத்தை கேட்டு அங்கே இங்கே போகாமல் அங்கே இங்கே பறவை பக்கமாக கண்ணடக்கம் போட்ட மாதிரி அந்த சத்தம் நம்மளை சொல்ல சொல்ல அந்த சத்தத்தின்படியாக அவருடைய குரலுக்கு கேட்டு நடந்துக்கிட்டே போகணும் போயிடணும் அந்த ரொம்ப அழகான வார்த்தைங்க யாரே எவ்வித் ஷெமா இந்த மூன்று வார்த்தைகள் உள்ளடக்கி மீட்பு திட்டத்தை யாராக வரையறுக்கிறார் இப்படி தான் இங்கே நடக்கணும் இருப்பான் அரசனுடைய சத்தம் வரும் எதிராண்டிய சத்தம் வரும் படையினுடைய சத்தம் வரும் இதெல்லாம் குரல் கிடையாது என் குரலுக்கு கேட்டு செவிபடுத்து எனக்கு பயந்து எனக்கு சேவை செய்து அங்கே அரசனுக்கு இடமே இல்லைங்க அரசனுக்கு இடமே இல்லை அங்கே ஆள்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் அது அது அந்த அதில் இன்னொரு வார்த்தை நல்லா சொல்கிறாங்க எனக்கு எதிராக கழகம் செய்யாதிருந்தால் ரசா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கழகம் செய் பெசா என்பதும் கழகத்திற்கு எதிரான வார்த்தையாகும் அழகான வார்த்தையாகும் சாரி ரசா அல்லது மற்றும் பெசா என்கின்ற இரண்டு வார்த்தைகள் கழகத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் அந்த வார்த்தை எனக்கு எதிராக நீங்கள் கழகம் செய்யாமல் இருந்தால் கழகம் விளைவிக்காமல் இருந்தால் தாவீது அரசனாக இருந்தபொழுது அவசலம் கழகத்தை விரும்பித்தான் இல்லைங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு மலை சொந்த அப்பனுக்கு எதிராக போகிறப்ப நிலைமையை நம்ம மாண்டுக்குண்டா கொண்டு வரக்கூடாது பாவம் என்பது ஆண்டுடைய நீதிநிலையிலிருந்து தவறி வாழ்கிறது என்பது ஆண்டுக்கு எதிராக கிளர்ந்து எழுவது ஆண்டுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வது நாம் போடுற திட்டத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரின்னு சொல்லாமல் நீங்கள் போடுற தோட்டத்துக்குள்ளே நான் வர ஆண்டவரின்னு வருகிறது தான் கழகம் விளைவிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை அதுக்கு நான் எரிமைய புத்தகத்துலேருந்து ஒரு அழகான உதாரணத்தை சொன்னேன் எளிமையா ரெண்டாம் அதிகாரத்தில் அதேமாதிரி ஏசையா முதல் அதிகாரத்தில் முதல் வருஷத்தில் என் மக்கள் எனக்கு கிளர்ந்து இருந்தார்கள் அந்த கிளர்ந்து என்பதுக்கு ஒரு அழகான வார்த்தை என்னக்குனாக்க நம்ம வந்து விவசாய குடும்பத்தில் இருந்து வருவோம் சின்ன கண்ணுக்குட்டி இருக்கும் அதை தடவி கொடுப்போம் கழனி வைப்போம் காட்டு கூட்டு போவோம் ஆனால் அந்த மூக்குநாங்கு போடக்கூட ஒரு திமிரு துமிரும் பாருங்க நம்ம ஜாக்கிரதையே அல்ல நாக்க காலில் செப்டிக் செப்டிக்காயிரும் கால் அல்லது அப்படியே ஆடி பாடி ஓடி தெரிஞ்சுருக்கிற அந்த காஃபை அந்த கண்ணுக்குட்டியை கழுத்தில் கயிறு கட்டி நொகத்துடி வக்கம் பாருங்கள் திமுறும் திமிரும் பாருங்க அப்படி கொடை சாஞ்சிற மாதிரி வண்டி கம்மித்து விட்டு போயிடும் ஜாக்கிரதையை ஹேண்டில் பண்ணுவோம் அந்த விவசாயிகளுக்கு அந்த அழகான அந்த அனுபவம் அனுபவிறது தான் செய்வாங்க நல்லா பண்பட்டவங்க தான் அந்த மூக்குநாங்க போடுறதும் எருந்துக்கி முகத்துடி வைக்கிறதும் செய்வாங்க இப்போல்லாம் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு டிராக்டரை வச்சு உழுது இருக்கிறாங்க விவசாயிகளுடைய பாடு திண்டாட்டமாக போச்சு நம்மளுக்கு கொண்டாட்டம் அவங்களுக்கு திண்டாட்டம் தான் நன்றிய வாழ்க்கை அந்த எல்லாம் வந்து அனுபவத்துடன் வர வார்த்தைங்க எழுதல் என்பது ஒரு எருது மூக்கணா கயிறையோ ஒரு எருது நுகர்த்தடியோ எதிர்த்து கிளறுகிறதைப் போல் திமறுகிறதைப் போல் நீங்கள் திமிராமல் இருந்தீங்கன்னா வாழ்வீர்கள் வாழ்வில் வாழ்வுக்கு ரெண்டே ரெண்டு கட்டளை தான் ரெண்டே ரெண்டு கட்டை தான் ஒன்று கடவுளுக்கு கஞ்சி அவருடைய அவருக்கு சேவை செய்து அவரு குரலுக்கு சேவை செவி சாய்த்து அவருக்கு எதிராக கிழகம் விளைவிக்காமல் இருந்தால் வாழ்வீர்கள் அரசனோ அதிகாரிகளோ படைவீரர்களோ படையோ அல்லது வந்து கருவூலமோ அல்லது வந்து அரண்மனையோ உங்களை ஆழாது அதான் இந்த பார்த்து சொல்லலை அந்த பதினைஞ்சாம் வருஷத்தில் அதே செய்தியை நெகட்டிவாக சொல்றாரு என்ன சொல்றாரு ஆனால் நீங்கள் ஆண்டுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் கட்டளுக்கு எதிராக கழகம் விளைவித்தால் ஆண்டுடைய கை உங்கள் மூதாதருக்கு எதிராக இருந்தது போல் உங்களுக்கு எதிராக இருக்கும் அவங்க வந்து தப்புன்னாங்க ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு ஆசியரு அல்லது வந்து பிலிஸ்தீரர்கள் அல்லது மோபோடு கண்கள் விட்டுவிட்டார் கதறினாங்க அது மாதிரி உங்களையும் விட்டுவாரு நீங்கள் கதற வேண்டியதாக இருக்கும் ஹிஸ்டரி ரிபீட்ஸ் பை இட் செல்ஃப் அதான் ஆண்டு அழகாக சொல்றார் அடுத்த வசந்து போகுமே பதினாறு இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுவடை என்றோ இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டரிடம் மன்றாடுவேன் உங்களுக்காக ஒரு அரசனை கேட்டது ஆண்டவர் நீங்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பதை இதனால் நீங்கள் கண்டுணர்வீர்கள் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் அடையும் அனுப்பினார் மக்கள் அனைவரும் ஆண்டரிடம் சாமுவேலிடமும் மிகுந்த அச்சம் கொண்டனர் ஓகே ரொம்ப அந்த மூன்று வசனங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு அதில் வந்து ஒரு இறைவாக்கு ஒரு சான்றுரைப்பு ஒரு வந்து புரிதல் இது மூணு அடங்கி இருக்குது வந்து நீங்கள் சாமி பார்த்து கேட்டிங்க பாருங்கள் அரசன் வேணுன்னு அது பெரிய தப்புப்பா எப்படி தப்பு பாரு நான் ஆண்டோட்டை மன்றாடுறேன் அவர் இடி மின்னலில் இறங்க வைப்பார் கோதுமை அறுத்துட்டுக்குறீங்க இடி இடிக்காது மழை வராது நல்லா அறுவடை பண்ணி கலைஞத்தில் சேர்த்து நீங்கள் பத்திரம் வச்சுக்கோங்க இது மழை காலமும் கிடையாது அறுவடை காலம் ஆனால் பயிர் ம முளைச்சி வரும்போது மழைக்காலம் வரும் பாருங்க அதை போல் ஒரு நாளை உருவாக்குவேன் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என் ஜபத்தை கடவுள் கேட்டார்னா நீங்கள் பண்ண தப்பு தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிற அர்த்தம் அப்போ வந்து ஓத்து என்று சொல்ல ஒரு இருக்குது ஓத் என்ற ஒரு வார்த்தை அந்த ஓத் என்பதற்கு அடையாள செயல் மாதா கூட கேட்குறாங்க இது எங்கனமாகும் ஆகும் பொண்ணு ஒரு அடையாள செயல் உன் உறவினரான அம்மாள் வயதான நிலையிலே கருத்தாங்கி அவருக்கு ஆறாம் மாதம் அது வந்து ஒரு அடையாளம் அது வந்து அடையாளம் சொன்னார் யோசுவை பார்த்து நீ எரிவாக்கணும் இருக்காங்க வானிலிருந்து ஒரு அருகு தோன்றும்படி எங்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அருங்குறி கேட்பதும் அடையாளம் கேட்பதும் பெரிய மனப்பான்மை அதாவது தான் எடுக்கிறார் சிலுவை பார்த்து சொல்லும்போது இந்த சிலுவையில் வந்து ஒரு பெரிய அருங்குறி ஒன்றும் இல்லையே கிரகர்களுக்கு இது மடத்தனமாக இருக்குது ஆனால் எங்களுக்கோ அது ஞானம் கடவுளின் ஞானம் அப்படின்னு சொல்லி சிலுவை பற்றிய ஒரு செய்தி அவர் சொல்வார் அந்த இடத்துல யூதர்களுடைய காட்சிக்கு இருக்கிற அருங்குறித்து எடுக்கிற ஒரு மனநிலையை அதை சுட்டி காட்டுவார் இந்த மக்கள் அருங்குறித்து எடுக்கிற மக்கள் அதனால் சாம்பல் வந்து பிளெயின் லாங்குவேஜாக பேசாம அருங்குறி லாங்குவேஜாக பேசுகிறார் சைன் லாங்குவேஜாக பேசுகிறார் ஆண்டவர் தாவே உங்களுக்கு ஒரு அடையாளம் திரும்பார் இதோ கண்ணி ஒரு கரு தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இம்மோட் பெற்றிடுவார் ஏசியே ஏழு பதினாறு அருங்குறியான செய்தி அடையாள செய்தி இங்கே சாம்புலருந்து அடையாள செய்தி குறிப்பிட்றார் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்டிங்க பாருங்கள் தப்புப்பா தப்புன்னு நீங்கள் மாட்டேங்கிறீங்களா இப்போ நான் சாமி கிட்டே கேட்குறேன் மழை பெய்யும் இடிக்கும் அதை பார்த்து புரிஞ்சுங்க நீங்கள் சேர்ந்தது தப்பு ஆண்டவர் என் நான் பக்கம் தான் இருக்கிறாரு நான் சொல்கிறதா சரின்னு சொல்கிறார் பாரு அப்படிங்கிறாரு அதுதான் அழகான செய்தி இதில் மூன்று சின்ன கைதிகள் நான் பார்க்குறோம் ஒன்று வந்து சாமியுக்கு எவ்வளோ தைரியம் எவ்வளோ தைரியம் தான் காண்டோன் பெறலை உறைவாக்கு உரைக்கிறோம் முதலாவது நான் உரைத்த உறைவாக்கு நிறைவேறுங்கிறது நான் நான் சொன்னேன்னா சாமியை கீழ்ப்படிவார்னு நம்புறது எவ்வளோ பெரிய தைரியங்க எனக்கு வந்து அந்துணியரை பற்றி நிறைய புதுமைகள் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த கழுதம் முன்னாடி வந்து நற்கனை தூக்கிட்டு வரா பாருங்க கழுத நம்பிச்சோல்லையோ அந்த பணக்கார நம்பினாலையோ அந்த அந்துணருக்குள்ள இருக்கிற நம்பிக்கை நம்மளை அப்படியே சுக்கு நூறாக உடைச்சி அப்படி செதற வைக்குது அவ்வளோ ஒரு பிளாஸ்டிங் ஒரு ஃபெய்த்து அது வந்து அவ்வளோ பெரிய ஃபெய்த்து அவன் வந்து சவால் போடுறான் என் கழுதியை வந்து அதிபுணர்க வணங்கினுச்சுன்னா நான் நம்புறேங்கிறான் கழுதி கீழே தன்னை தாழ்த்துறான் அந்தோனியர் வந்து எந்த துணிவில் எடுத்தார் எந்த துணியில் எடுத்த நீங்கள் எடுப்பீங்களா யோசிப்பீங்க ஒருவேளை அவன் வராமல் போயிடுச்சுன்னா ஒருவேளை நெய்யூத்துனர் கொல்ல பார்த்து போயிடுச்சுன்னா யோசிப்பீங்க அவர் தூக்குனார் அவருடைய நம்பிக்கை இருந்துச்சு என் ஆண்டவர் என்னை விடமாட்டார் என் ஆண்டவர் உயிருள்ளவர் யோபு பத்தபவர் சொல்கிற மாதிரி என்னை மீட்கிற உயிரோடுக்கிறன்னு நம்புறவர் அந்த ஆள் நம்பி நம்பி தூக்கிட்டு வரார் ஏ வாடா கூட்டிகிட்டு வாடா கொள்ளை வைடா கொள்ளை நெய்யை ஊற்றுறா கழுதியை பட்டினி போட்டு கூட்டு வாடா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நான் சவாலை சந்திக்கிறேண்ணா என்ன என் ஆண்டவர் உயிருள்ளவர் நம்புகிறார் அந்த விசுவாசத்தினுடைய இதெல்லாம் வந்து அது அந்த மனிதன் வந்து நம்ம எப் எத்தனை தூரம் புகழ்ந்தாலும் தகம் அந்த விசுவாசத்தினுடைய வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு சான்றே கிடையாது படிக்கும்போது அந்த காட்சியை மனசுக்குள்ளாக வந்துச்சு வந்து ஒரு பிளாஸ்டிங் ஃபெய்த் அப்படியே உடச்சி நொறுக்கி அப்படி செதற நிற்க வச்சு அந்த சக்தியில் கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையை சாம்பேலும் அப்படி அந்த அந்த யாரும் நம்மளை காட்டுக்கூடியதாக நம்ம உணர்கிறேன் அந்த நான் சொல்கிறேன் இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யும் அதை வச்சு நீங்கள் நம்புங்க சாமி உங்கள் மேலே கோமாக்கிறேன்னு சொன்னது உண்மனு நம்புங்கன்றார் மாதிரி சாம்பேல் மன்றாட ஆண்டவர் செய்கிறார் இவ்வளோ அழகாக ஒரு காட்சி பாருங்கள் ஒரு குட்டி நாயை பார்த்து பா அப்படினா கொடுக்குன்னு ஒடியாக உட்கார அப்படின்னா உட்காரோம் இல்லைங்களா ஆண்டவர் அப்படி தான் ஆயிடுறார் ஒரு அடியான் கேட்க ஆண்டவர் பண்ணிக்கிறார் ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறன்றது போக அடியான் பேசுகிறேன் ஆண்டவரே கேளும் கேட்குறாரு ஏன் அவர் அவருக்கு உண்மையான ஊழியனாக இருக்கிறதுனால உண்மையான ஊழியனாக இருக்கிறதுனால நாம் அவருக்குரிய உண்மையான ஊழியர் அதுதான் வந்து நிறைய நேரத்தில் மறந்துடுறோம் நாம் சாமி வந்து நம்மளுக்கு பண்ணிவார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் அவருக்கு பணிந்து அவருக்கு செவி சாய்த்து அவருக்கு அஞ்சி வாழ்ந்தாள் வாழ்வீர்கள் இப்போ அந்த ஒரு அடியானுடைய வார்த்தையை மெய்ப்பிற்கு ஆண்டோர் பணிஞ்சு நடக்கிறார் இவருக்கு செவ செய்கிறார் இவருடைய வார்த்தையை நிரூபிக்கிறார் இவ்வளோ அழகான ஒரு கடவுள் பாருங்கள் பவுலிடிகர் ஒரு வார்த்தையில் சொல்வார் திருமத்தில் திருமணத்தில் உன்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் பௌலடிகர் இன்னொருத்தர் சொல்வார் நான் யாரை நம்பியிருக்கேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து வைர வார்த்தைங்க வைர வார்த்தைங்க எல்லாம் வந்து நினச்சி பார்த்தோம்னா பயப்பட மாட்டோம் யாராலும் துணிஞ்சு நினைப்போம் காசுக்கு பணத்துக்கு ஜாதிக்கு மொழிக்கு ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு பதவிக்கு அப்படி விளை போகிற பாருங்கள் அதெல்லாம் வரவே வராது வரவே வராது நான் நம்பணும் நம்ம நம்புறேன் சார் அதான் நான் பிரசங்கத்தில் சொன்னேன் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி கையில் வச்சுக்கிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டா என் காய்ச்சல் போகணும்னு நினைக்கணும் அப்படி நம்பினா தான் நம்ம மாத்திரையில் சாப்பிட்ற மாத்திரை எனக்கு சௌக்கியத்தை கொடுக்கும் இந்த டாக்டர்கிட்ட போனால் என் டயாலிசிஸ் தீ பிரச்சனை தீரும் இந்த டாக்டர்கிட்ட போனால் என்னுடைய முட்டி வழி முடியும் இவர் லண்டன் ரிட்டனு ஆர்த்தோபெடிஷன் பெஸ்ட்டு நான் நம்பி போனால் தான் அந்த வழி தீரும் லூஸ் மாறி இருக்கிறான் இவன்கிட்ட போனால் ஆகுமா அப்படின்னு யோசித்தோம்னா ஒன்றும் ஆகாது செலவு மட்டும்தான் ஆகும் புரியுதுங்களா அதுதான் நிறைய சமயத்தில் கோளாறு என்பது என்னுடைய நம்பிக்கையில் இருக்குது கோளாறுன்னு நம்முடைய நம்பிக்கையில் இருக்குது நம்ம நம்பிக்கை வீக்காக்கிறதுனால என்னதான் ஸ்ட்ராங்கான பாடியாக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் வீக் ஆகிறதுனால அதிருது தக தகர் தகர்ந்து விழுது அதுதான் உண்மை அதுதான் உண்மை இல்லைங்க நான் சொல்கிறேன் உண்மைங்களா எதார்த்தமாக சொல்கிறேன் எதார்த்தமாக நான் சொல்றேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம நம்ம நம்பணும் நம்முடைய நம்பிக்கை யாரை நான் நம்பியிருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார்னாக்க அவரு தெரிஞ்சிருந்துச்சு நம்மளுக்கு அந்த தெரியுது தெரிய அந்த தெரிவு தெளிவு இல்லை அதான் என்னுடைய அந்தங்கம் அதான் சொல்கிறேன் இப்போ வாசிப்பு தொடர்ந்து வாசிப்போமே அனைத்து மக்களும் சமூக நோக்கி நாங்கள் சாகா வண்ணம் மடியார்களுக்காக உம் கடவுளாகிய ஆண்டருடன் மன்றாடும் ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஒரு அரசனை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றனர் அதில் வந்து பதினெட்டுலேருந்து மணி வருவோம் ஒரு தொக்கியை இருக்கிற ஒரு வார்த்தை இருக்குது சாம்பில் ஆண்டோட அன்றாட ஆண்டவர் அன்று இடியுடன் மழையை அனுப்பினார் மக்கள் அனைவரும் ஆண்ட ஆண்டோடமும் சாம்பலுடனும் மிகுந்த அச்சம் கொண்டனர் ரொம்ப அழகான வார்த்தை இதில் வந்து கடவுள் வந்து அச்சுறுத்தவோ பயமுறுத்தவோ இல்லை அவர் சொன்ன வார்த்தை நம்ம ரெண்டாவது காரத்தில் பார்த்தோம் சாம்பில் வாழும் ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தை ஒன்றும் தரையில் விழாதபடி ஆண்டவர் பார்த்து கொண்டார் இல்லைங்களா ஆண்டவரே இப்படி சொன்னிங்களே விட்டிங்களே அப்படின்னு யாராக சொன்னாங்களா இல்லை ஒட்டுமொத்த எரிவாக்குக் குழாமில் ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார் ஐ எம் ஐ எம் வீக் அண்ட் வல்லர்புல் யூ ஓவப் பவட்மி யூ ஆர் அ சீட் அப்படின்னு சொன்னது இறைமையை மட்டும்தான் வேறு யாரும் சொல்லலை யாருமே சொல்லலை எல்லாருமே வந்து என் வார்த்தை விடாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னு தான் சொல்லி வாழ்த்து சொன்னாங்க மட்டும் மட்டும்தான் அந்த அன்பின் உச்சக்கட்டத்தில் போய் சொல்கிறாரு இந்த வந்து ரொம்ப பாசமாக இருக்கிற மனைவி கணவனை பார்த்து யுவர் சீட் அப்படிங்குறது கொஞ்சுதல் அந்த மாதிரி இறமையை வந்து அவருடைய குமரில் சொல்கிறார் சொல்கிறார் வந்து அவனுடைய துன்பம் துயரம் வேதனை வருத்தம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காணல் நீரா மிராஜா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எருமையாக சா கோவப்படுவார் செல்லமாக கோவப்படுவார் அப்புறம் ஆண்டவர் வந்து எறமையாக்குள்ளாக இருக்க குறைபாடையும் நற்சி பன்னிக்குள்ளாகிற குறைபாட்டை சுட்டி காட்டி இறமையாக தூக்கி மேலே கொண்டு வந்து வருவார் அவர் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றி காமிப்பார் நிறைவேறுவதாக பிற்காலத்தில் ஒரு காலத்துலலாம் கூட அடுத்த காலத்தில் அது நிறைவேறுவதை நம்ம வரலாற்று புத்தகங்கள் நம்ம பார்த்துக்கிறோம் அதுதான் வந்தது அதுதான் அந்த சாம்ப வந்து அந்த ஆண் சாம்பெல் மன்றாட ஆண்டவர் குள்ளே கேட்டார் திருப்பாடல் அவர் அழகான வாசன இருக்குது திக்கற்றவன் அழைக்க ஆண்டவர் அவன் குரலை கேட்டார் அதுவும் வந்து இந்த எளியவன் ஆண்டரை அழைத்தான் என் குரலை ஆண்டவர் கேட்டார் என்று சங்கீதத்துடைய முதல் பகுதிகளில் அழகான வாசனம் வரும் இந்த ஆண்டவருடைய அடியார்கள் எல்லாரும் திக்கற்றவர்கள் எந்த திக்கற்றவர்கள் உலகத்தின்பாக திக்கற்றவர்கள் அவருடைய உதவி எங்கே ஆண்டடும் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றேன் எனக்கு உதவி ஆண்டிடமிருந்தே வரும் மழகளை நோக்கி கண்களை உயர்த்தினேன் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றேன் எனக்கு உதவி ஆண்டடமிருந்தே வரும் இந்த சாம்பல் யாருங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது கர்ப்பத்தில் ஆஸ்வரம் பெற்றவர் பிறந்த பிறகு அர்ப்பணமானவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவனுடைய திருப்பணி செய்தவர் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தர வேறு எதுவுமே இல்லைங்க அப்போ அவர் சொன்னால் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா கேட்பார் தன்னையே நம்பி இருக்கிற அதுதான் யோனாவை பார்த்து கடவுள் கேட்பார் யோனா இந்த ஆமனுக்கு செடி புல் அரிச்சு உனக்கு வெயில் வருதுன்னு கோச்சிக்கிறேன் இதில் மூணு லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க இடக்கை எது வழக்கு எதுன்னு தெரியாது அவங்கள நான் விட்டுருன்னா என்னை நோக்கி கூப்போது விட்டுருவோம்னா நீ உனக்கு ஒரு நாள் கொடுத்த அவனுக்கு செடிக்கு இவ்வளோ பாசம் காட்டுறியே என்னையே நோக்கி அள்ளும் பாலும் ஜெபித்து சாக்குடி அணிந்து சாம்பல் பூசி உபாசம் இருந்து அரசன் முதல் ஆடு வரை மிருகங்கள் வரை உபாசம் இருக்கு இந்த ஜனங்கள விட்டுருவா அழிப்பனா சொல்லு நியாயம் சாமி கே வதாடுறாரு அதுதான் கடவுளுடைய வல்லமை இந்த குரலை கேட்பார் இந்த குரலை கேட்பார் அதான்டாவது அவருடைய அவருடைய மாபெரும் காண பாருங்கள்னு சொன்னார் ஆண்டு பார்க்க வைத்தார் அச் சாமுவேலிடமும் ஆண்டோரிடமும் மிகுந்த அச்சம் கொண்டார்கள் மிகுந்த அச்சம் கொண்டார்கள் அதை வந்து பத்தொன்பது வருஷம் நீங்கள் வாசி ரொம்ப அழகாக வாசிங்க அனைத்து மக்களும் சாமுவிலை நோக்கி நாங்கள் சாகா வண்ணம் நாங்கள் சாகா வண்ணம் அது ரொம்ப அருமையான வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரணம் இப்போ வந்து நம்ம வந்து பாவம் பண்ணோம் பாகால் கடலை வழிபட்டோம் அசோரத்து கம்பங்களை வழிபட்டோம் தொழுகை மேடுகளை நோக்கி பயணம் செய்தோம் தேவையற்ற காரியங்களிலே உணர்வின் கடவுள்களை உயர்த்தி பிடித்தோம் நாங்கள் பாவம் செஞ்சோம் அதோடு இன்னொரு பெரிய பாவம் பண்ணோம் என்ன பாவம் பண்ணோம் ஒரு அரசரை எங்களுக்கு வேணும்னு கேட்டோம் ஆண்டவராக அரசர் நம்பி இருக்கிறான் என்பதை உட மறந்து மறுத்து மறுதளித்து எங்களுக்குன்னு ஒரு அரசர் கேட்டோம் இப்போ பாவத்து மேலே பாவம் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் சாகா வண்ணம் அதான் அருமையான வார்த்தை ஆண்டவராக கடவுளிடம் எங்களுக்காக மன்றாடும் இதுல இரண்டு அழகான வார்த்தை இருக்குது ஒன்று பாவத்து மேல் பாவம் செய்து பாவத்தின் உலகாக சாமி சந்திக்கிற ஒரு அவளநிலை முதலாவது இரண்டாவது எங்களுக்காக அவனுடன் மன்றாடும் என்று யாரை பார்த்து யார் சொல்றாங்க இஸ்ராயல் மக்கள் யார பார்த்து சொல்றாங்க அவள்த அப்ப இறை அடியாராக இருக்கிறவர் மூன்று விதமாக இஸ்ராயல் குளாத்திலே செயல்பட்டார் ஒன்று அவர் குருவாக செயல்பட்டார் இறைவாக செயல்பட்டார் அரச திருநிலையாளராக செயல்பட்டார் இந்த இடத்துல சாம்பேல் மக்களுக்காக மன்றாடுகிற ஒரு குருவாகவும் இருக்கிறார் நான் நல்லா சொன்னேன் இப்போ வந்து உங்களுக்காக வழக்காடுவின் ஒரு இறைவாக்கனாக இருக்கிறார் பதினோராம் வருஷத்தில் எருபாகால் பேத்தான் இஃப்தாகு சாம்பில் அங்கே நீதி தலைவராக பார்க்குறோம் எங்களுக்காக அண்ட மன்றாடும் குருவாக பார்க்குறோம் இப்போ மூணு கேரக்டரும் அழகாக உள்ள வந்து சங்கமாகுது அந்த சாம்பல் என்கின்ற அந்த இறை மனிதனுடைய வாழ்விலும் நிகழ்விலும் நீதி தலைவராக இருக்கிறாரு இறைவாக்கராக இருக்கிறாரு மக்களுக்காக மக்கள் சாகாபண்ணம் வாழ்வு வரும் பொருட்டு இறைவன்பாக இருந்து மன்றாடுகிறவராக ஜெபிக்கிறாக இருக்கிறார் இப்போ மூன்று நிலையிலும் அவர் செயல்படுகிற ஒரு அழகான அப்பழுக்கற்ற ஒரு அருமையான மனிதர் ரொம்ப அழகான ஒரு இறை மனிதராக இந்த விழி பக்கங்களில் வளம் ஒரு சாம்பல் இப்போ இந்த மண்டாடும் என்ற வார்த்தையை வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லலாம் எபிரியர்களை திருமடலில் ஆசை சொல்லுவார் தலைமை குரு பழியிடப்பட்ட பிறகுங்களின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தமக்காகவும் தமிடம் இருக்கிற மக்களுக்காகவும் மண்டாடுவார் குருவினுடைய முக்கியமான கடமை என்பது மக்களுக்காக மண்டாடுவது மக்களுக்காக ஜெபிப்பது மக்களின் பாவங்களை அறவே அழித்துடிப்பது ரத்தம் தெளித்து அவர்களை தூய்மைப்படுத்துவது இதெல்லாம் வந்து குருவினுடைய கடமைகள் லேவியர் புத்தகத்திலும் எண்ணிக்கை நூல்களும் நம்ம அடிக்கடி பார்க்கறது இந்த இடத்துல மக்களுக்காக மண்டாடுகிற ஒரு மனிதராக இணைச்சட்டு வரலாற்று நூலாசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார் இப்ப ரொம்ப இன்னைக்கு வந்து நாம வந்து நீதி தலைவராக இருந்து மக்களை போராளிகளாக இருந்து போராட வைக்கலாம் இரண்டாவது நீதியின் குரலாக இருந்து இறைவா செயல்படலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுக்காக ஜெபிக்கணும் இனிய இனியங்களே எடுத்து வாசல் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வாழ்க பெந்து கொசை நாடின் பொழுது பெருந்தொழான மக்கள் போது வானத்தின் இறைச்சலை கேட்டு மக்கள் கூடுறாங்க இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க அறிவு புத்திசாலித்தனம் அல்லது வந்து குறுக்கு வழி எல்லாம் தேடுதுங்க ஜபதம் தேட மாட்டேங்கிறாங்க ஜபத்தை தேடினாங்கன்னா ஜெயிப்பாங்க அதான் நம்ம சொல்லணும்